திருப்பு முனையில் தமிழகம் மல்டி ஸ்டார்களை உருவாக்கிய ஸ்டாலின். திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு பதவியேற்றதிலிருந்து கொரோனா கட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக முதலமைச்சர் வெகு சிறப்பாக நடத்திக்கிட்டு வருவதா இந்தியா மட்டுமில்லாது பல்வேறு சர்வதேச நாடுகளிலையும் பேசப்பட்டு வருது. தமிழ்நாடு அரசு அமைத்திருக்கும் பொருளாதார வல்லுநர்களின் குழுவை தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் மட்டுமல்லாமல் வட இந்தியர்கள் பலரும் வட இந்திய ஊடகங்களும் பாராட்டிக்கிட்டு வருது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொருளாதார ஆலோசனைகளை வழங்குவதற்காக புதிய குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு. முன்னாள் இந்திய ரிசர்வ் வங்கியின் இயக்குனர் ரகுராம் ராஜன் தலைமையில் மாபெரும் ஆலோசனை நிபுணர் குழு அமைக்கப்படுது. இந்த குழு முதல்வருக்கு பொருளாதார ஆலோசனையை வழங்கும். அமெரிக்காவின் நோபல் பரிசு பெற்ற எஸ்ஆர் டாப்லோ என்ற பொருளாதார நிபுணரும் மத்திய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர் அரவிந்த் சுப்பிரமணியன், பொருளாதார நிபுணர் ஜீன் டிரேசல், மத்திய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர் டாக்டர் எஸ் நாராயணன் ஆகியோர் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த குழு உருவாக்கப்பட்டதை வட இந்திய ஊடகங்கள் பெரிதும் பாராட்ட தொடங்கியிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் பொருளாதார நலிவடைந்திருக்கும் இந்த நேரத்தில் சர்வதேச வல்லுநர்களை ஒன்று திரட்டி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இதுபோன்ற வல்லுநர் குழு அமைத்திருப்பது பாராட்டுக்குரிய விஷயம். பொருளாதார சரிவில் இருந்து ஒரு மாநிலம் வேகமாக மீண்டு வருவதற்கு இது மிகப்பெரிய அளவில் உதவும்னு வடநாட்டு ஊடகங்கள் பாராட்டு தெரிவிச்சுட்டு வருது. இன்னொரு பக்கம் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கும் வட இந்தியர்கள் பலரும் தமிழ்நாடு அரசின் முடிவை பாராட்டியிருக்கிறாங்க. இது சிறப்பான முடிவு. ஒரே துறையில் சிறந்து விளங்குபவர்களை களமிறக்கி மல்டி ஸ்டார் குழு போன்று அமைத்திருக்கிறாங்க. இது கண்டிப்பாக தமிழ்நாட்டின் வேகமான வளர்ச்சிக்கு உதவும்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு வர்றாங்க. மேலும் தமிழ்நாடு எடுக்கும் முடிவுகள் எப்போது மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இருக்கும். தென் மாநிலங்களும் தமிழ்நாடு எப்போதும் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தான் இருந்திருக்கு. இந்த முறையும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் முன்னேற்றமடைந்து முன்னோடியாக இருப்பதை நிரூபணம் செய்யப்பட்டிருக்கு. தமிழ்நாடு அரசுக்கு அனுபவத்தையும் அறிவையும் மதிக்கும் குணம் இருக்குது. அதனால தான் வல்லுநர்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கு. இதே போன்ற முடிவை மற்ற மாநில அரசுகளும் கடைபிடிக்கலாம்னு ஊடகங்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. மாநில முதல்வர்கள் பலரும் இதே போல வல்லுநர் குழுவை உருவாக்கலாம் அப்படின்னு அறிவுரையும் வழங்கப்பட்டுக்கிட்டு வருது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நிதியமைச்சராக பொருளாதார வல்லுநர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் திட்டக்குழுவின் துணைத் தலைவராக ஜெயரஞ்சன் இருக்கிறாரு. இப்போது முதல்வருக்கான பொருளாதார ஆலோசனை குழுவின் ரகுராம் ராஜன், எஸ்தர் ஆகியோர் இடம்பெற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவெஞ்சர்ஸ் படத்தில் வருவது மாதிரி சூப்பர் ஹீரோக்களை முதல்வர் ஸ்டாலின் களமிறக்கி உள்ளது வரவேற்பை பெற்றிருக்கு. இதுபோன்று கொரோனாவால் மிகவும் அதிக அளவில் பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் அதிலிருந்து மீண்டு வந்து நிபுணர் குழுவை அமைச்சு இந்த பொருளாதார ரீதியில் தமிழகத்தை எப்படி முன்னேற்றலான்னு இதுபோன்ற முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தி வருவது தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்கள் வெளிநாட்டு பொருளாதார நிபுணர் குழுவையும் விழி உயர வைத்திருக்கு. தமிழக அரசின் இந்த முடிவை பலரும் வரவேற்கிறாங்க, பாராட்டும் தெரிவிச்சிருக்கிறாங்க.